வெல்கம் டு காயன்கோ. ஸோ இன்னைக்கு நம்ம புது சீரீஸ் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் பேலஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபேக்ட்ஸ். அதில் எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கியோங்புக்குங் பேலஸ். ஸோ இது வந்து நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தேன், சாரி. ஸோ நான் நிறையா விலாக்ஸ்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அதில் வந்து லைக் டூர் விலாக் ஆட்டம் போட்டிருப்பாங்க, கொரியன் பேலஸ் போகணும், இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே தவிர, நிறையா யூடியூப் வீடியோஸில் வந்து நான் பார்த்ததில் ஹிஸ்ட்ரி யாருமே சொல்லலை. ஸோ அது நம்ம ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலான்னு நான் வந்து லைக் அந்த பேலஸ் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக படித்து பார்த்ததில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் அங்கே இருக்கிற ஒரு கல்லுக்குமே, ஒரு ஒரு பில்டிங், அங்கே வந்து வச்சுருக்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மீனிங் இருக்குது. அவங்க செவத்தில் வந்து இல்லைன்னா வந்து லைக் வால்ஸில் எந்த ட்ராயிங் வரைஞ்சிருந்தாலும் அந்த ட்ராயிங்க்கு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அஃப்கோர்ஸ் நான் இந்த பேலஸுக்கு வந்து லைக் ஒரு 5-6 டைம்ஸ் போயிருப்பேன். ஆனால் நான் இந்த தடவை போகக்குள்ள தான் வந்து நான் ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பார்க்கக்குள்ள தான் வந்து எனக்கு நிறையா விஷயங்கள் வந்து புரிஞ்சுது. ஸோ அந்த பேலஸ் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைக் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து ஆக்சுவலி கொடுக்கும். எனக்கு அங்கே போகிறது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கும். ஸோ யூஸ்வலாக நான் அங்கே போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைக் கொரியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டுட்டு போவேன். ஸோ கொரியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து ஹன்புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹன்புக் போட்டுட்டு நான் போய் அங்கே லைக் ஃபோட்டோஸ் எடுத்துடலாம். என் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, ஏன் நம்ம சேனல்லே ஒரு வீடியோ கூட இருக்குது, லைக் ஹன்புக் போட்டுட்டு ஃபோட்டோஷூட் பண்ண மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு மேலேயும் தரேன், ரெண்டுத்துலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து பேலஸுக்கு போகக்குள்ள ஹன்புக் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேலஸ் உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ. ஸோ அதை பற்றிலாம் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை பார்க்கலீங்கன்னா மறக்காமல் போய் அந்த எபிசோடை லைக் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து லைக் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவோம். இல்லை உங்களுக்கு இது மாதிரி பிடிக்கல, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிக்கல, நீங்கள் சும்மா டூர் ஆட்டம் காட்டுங்க அப்படின்னாலும் மோர் தென் ஃபைன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளிமினர் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய கொரியன் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவிலேருந்து ஒரு பிரின்சஸ் வந்து நம்மளுடைய கொரியாவுக்கு வந்து அங்கே வந்து அவங்க குவீன் ஆகிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆமாம், அது ட்ரூ தான். ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு பிரின்சஸ் வந்து கொரியாவுக்கு வந்து குவீன் ஆகிருக்காங்க. ஆனால் சில ஆன்லைன் வீடியோஸ்லாம் இருக்குது, சில பேர் அசம்ஷன்லாம் பண்ணி பேசுறது என்னன்னா, இல்லை இவங்க இது வந்து இந்தியாவிலேருந்து போன பிரின்சஸ் வந்து நார்த் இந்தியான்னு தான் இப்போதைக்கு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு, நார்த் இந்தியா அயோத்தியாவிலேருந்து தான் போயிருக்காங்க. ஸோ இல்லை அப்போ வந்து அயோத்தியான்னு ஒரு லைக் ஒரு சிட்டியே இல்லை, அங்கேருந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக அந்த பிரின்சஸ் வந்து சவுத் இந்தியாவிலேருந்து தான் போயிருக்கணும். ஸோ நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து தான் அந்த வாட்டர் வேலாம் இருந்தது, சவுத் இந்தியாவிலேருந்து தான் போயிருக்கணும், கண்டிப்பாக அவங்க நார்த் இந்தியாவாக இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்லாம் சில அசம்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இது மாதிரி நம்ம அசம்ஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பேச வேண்டாம். ஏன்னா நம்ம எப்பயுமே இங்கே ஃபேக்ட்ஸ் அண்ட் ரிட்டன் ஹிஸ்ட்ரியை மட்டும்தான் பேச போகிறோம். ஸோ ரிட்டனில் இப்போதைக்கு என்ன இருக்குன்னா, அந்த பிரின்சஸ் வந்து இந்தியா பிரின்சஸ் வந்து அயோத்தியாவிலேருந்து இந்தியாவுக்கு போயிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஃபேக்டை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எல்லா கல்ச்சரையுமே வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம கல்ச்சரில் வந்து வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்காரங்க வந்து இல்லை இது மாதிரி நடக்கலை, இங்கேருந்து தான் நடந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் மற்ற கல்ச்சர்ஸுக்கும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ரிட்டன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியா அயோத்தியாவிலேருந்து தான் அந்த பிரின்சஸ் வந்து நம்மளுடைய சவுத் கொரியாவுக்கு வந்து குவீன் ஆகிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ஃபேக்டை வந்து நம்ம ஹானர் பண்ணுவோம். யாருமே கமெண்ட்ஸ்லேயோ வேறு எங்கேயோ டிஸ்கஷன்லேயோ ப்ளீஸ் தயவு செய்து லைக் சண்டை போட்டுக்காதீங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க லைக் இல்லை அவங்க லைக் பண்ணது வந்து இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லாதீங்க. லைக் வி ஷுட் ஹானர் அதர்ஸ் கல்ச்சர், நம்ம வந்து மற்றவங்க கல்ச்சர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து போனாங்கன்னு வந்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஸோ நம்ம அது நார்த் இந்தியாவா சவுத் இந்தியாவா அப்படின்னு நம்ம சண்டை போட்டுக்க வேண்டாம். ஸோ இதை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளிமினர். செகண்ட் டிஸ்க்ளிமினர் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவீங்க, ஓ இல்லை நீங்கள் சொல்லுறது தப்புக்கா, அந்த பிரின்சஸ் வந்து சவுத் இந்தியாவிலேருந்து தான் போயிருக்கோம், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரின்சஸாக தான் போயிருக்கணும். ஏன்னா வந்து நம்ம கொரியன் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் எல்லாமே வந்து சில வார்த்தைகள்லாம் சிமிலராக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆமாம், ட்ரூ தான்.
நம்மளுடைய லைக் நிறைய வார்த்தைகள் கொரியனுக்கும் தமிழ்லையும் சிமிலராக தான் இருக்குது. பட் நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஏஷியாக்குள்ளே தான் இருக்கோம். ஏஷியாக்குள்ளே இருக்கிற ஏஷியன் கல்ச்சர்ஸும் ஏஷியன் லாங்குவேஜில் பேசுகிற சில வார்த்தைகளும் நிறையா காமனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொரியாவும் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏஷியாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுடைய கல்ச்சர்ஸ் நிறையா சிமிலராக இருக்கும், அஃப்கோர்ஸ் நம்மளுடைய வேர்ட்ஸ் நிறையா வந்து சிமிலராக இருக்கும். அதுக்குன்னு வந்து நம்ம மொழியிலேருந்து தான் அவங்க எடுத்து பேசுனாங்க இல்லைன்னா அது மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. எப்பயுமே வந்து நம்ம மியூச்சுவலாக மற்ற கல்ச்சர் மற்ற மொழிகளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம மொழியில் வந்து யாராவது சொன்னால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கோவம் வருமோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பேசிக்கொள்ள நம்ம லைக் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பட் நீங்கள் வந்து லைக் அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஏஷியாக்குள்ளே இருக்கிற நிறையா கல்ச்சர்ஸ், சைனீஸ் கல்ச்சராக இருக்கட்டும், இல்லைனா வந்து தாய் கல்ச்சராக இருக்கட்டும், கொரியன் கல்ச்சராக இருக்கட்டும், ஜாப்பனீஸ் கல்ச்சராக இருக்கட்டும், நிறையா கல்ச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே அதனால தான் ஏஷியன்ஸுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான ஃபேக்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து லைக் ஓவராக நம்ம லைக் பெருமையாக இருக்கும் நம்மளுக்கு சொன்னால் அது மாதிரி சொல்லலாம்லாம் சொல்ல வேணாம். ஃபேக்ட்ஸ் இருந்தால் மட்டும் நம்ம வீடியோவில் பேசுவோம், நம்ம கமெண்ட்ஸில் பேசுவோம். ஃபேக்ட்ஸு ப்ரூஃப்ஸு எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து பேச வேணாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த ஹிஸ்ட்ரியில் ரொம்பவே லைக் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான நிறையா கிங்ஸ், குவீன்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் நேம்ஸ்லாம் வந்து நான் சொல்ல போகிறேன். அவங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன்னா ஐ எம் ரியலி சாரி, நான் இன்டென்ஷனலாக பண்ணலை. என் பெஸ்ட்டை தரேன் எல்லாரு பேரையும் நான் வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே அழகான அண்ட் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் அண்ட் கொரியன் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயிலான ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ். கொரியாவில் இருந்த டிஃப்ரெண்ட் டைனாசிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில லைக் ஜெனரேஷன்ஸ் ரூல் பண்ண காலம், லைக் பரம்பரையாக ரூல் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்களுடைய அந்த காலம் அந்த பீரியட், டைம் பீரியட் வந்து டைனாசிட்டிஸ்ன்னு சொல்லலாம். அது மாதிரியான கொரியாவில் இருந்த நிறைய டைனாசிட்டிஸை வந்து ஆர்டராக வந்து நல்லா டீட்டெயிலாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் எந்த டைம்லேருந்து எந்த டைம் எந்த கிங் ரூல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரூல் பண்ண அந்த பீரியடில் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்னலாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் டீட்டெயில்டு ரெக்கார்ட்ஸை கொரியன் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி லைக் டீட்டெயிலான இந்த ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் விக்கிபீடியா மற்ற இடத்துலலாம் வந்து தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். லைக் எந்தெந்த டைனாசிட்டிஸ் இருந்துச்சு, யார் யார் ரூல் பண்ணா, என்னென்ன பண்ணாங்க எல்லாமே வந்து வரும். ஸோ நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் முக்கியமான டைனாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜோசான் டைனாசிட்டி. ஸோ ஜோசான் டைனாசிட்டி வந்து கொரியனில் கொரியா டைனாசிட்டி நிறைய டைனாசிட்டி இருக்குல்ல அதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டைனாசிட்டி. அதுவும் இல்லாமல் இதுதான் லாஸ்ட் டைனாசிட்டி இன் கொரியா. இது கிட்டத்தட்ட ஒரு 500 years கிட்டத்தட்ட நீடிச்சது. ஸோ கொரியன் டைனாசிட்டியோட டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1392 1910 வரைக்கும் வந்து இந்த டைனாசிட்டி வந்து இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நான் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1392 வந்து ஜோசான் டைனாசிட்டி வந்து ஃபார்ம் ஆச்சு. இதனுடைய ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் கிங் வந்து பார்த்தீங்கன்னா தேஜோ ஆஃப் ஜோசான், அதாவது ஒரு பேர் வந்து இ சாங் கே. ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் ஜோசான் டைனாசிட்டி அண்ட் தி ஃபவுண்டர் ஆஃப் ஜோசான் டைனாசிட்டி. 1392 நம்மளுடைய ஜோசான் டைனாசிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு 3 years தள்ளி 1395 கிங்ஸு குவீன்ஸு அவங்கெல்லாம் தங்கறதுக்காக வந்து பேலஸ் கட்டினாங்க. ஸோ அந்த பேலஸோடைய பேர் வந்து என்ன வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கியோங்போக்கொங் அப்படின்னு வச்சாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியோங்போக்கொங்கில் கொங் அப்படின்னு அந்த கடைசி வார்த்தை இருக்குதுல அப்படின்னா பேலஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோடைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் கிரேட்லி பிளெஸ்ட் பை ஹெவன். ஸோ லைக் ஹெவனால ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வச்சாங்க. இதோடைய எக்ஸாக்ட் மீனிங், அந்த கியோங்போக்கோடைய எக்ஸாக்ட் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ஸ் அண்ட் ஃபார்ச்சூன் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. இந்த பேலஸோடைய பேர் வந்து ரொம்பவே ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்காலரால வைக்கப்பட்டுச்சு. அந்த ஸ்காலரோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோங் தோ ஜோன், அவர் பேர் எங்கே போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க. இவர் தான் வந்து இந்த பேலஸுக்கு
கியோங்போக்கோங் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சொன்னது. ஸோ இந்த பேலஸ் தான் வந்து மோர் தென் 500 இயர்ஸ் வந்து இது மெயின் பேலஸாக வந்து சர்வ் பண்ணிச்சு. இங்கே தான் வந்து நிறையா கிங்ஸ்லாம் வந்து ஆட்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 centuries கிட்டத்தட்ட இதுதான் வந்து மெயின் பேலஸ் ஆஃப் ஜோசோன் டைனாசிட்டியாக இருந்துச்சு. இந்த பேலஸோடைய பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான மவுண்ட் புகாக்சன் இருக்கு. ஸோ இங்கே நான் வந்து ஹைக்கிங் போயிருக்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பேலஸோடைய ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் டு த பேலஸ். மெயின் என்ட்ரன்ஸ் டு த பேலஸோடைய அந்த தெரு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து ஸ்ட்ரீட் ஆஃப் 6 ministers, இல்லைனா 6 ministers ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யுக்சோ கோரி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா 6 ministers street. இதோடைய இப்போ ப்ரெசன்ட் டே இப்போ இருக்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா செர்ஜாங் டேரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பின்னாடி வந்து மவுண்ட் புகாக்சனும் முன்னாடி வந்து 6 ministers street இருக்கும். ஸோ இந்த பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியோடைய சென்டரில் தான் வந்து இந்த பேலஸ் இருக்கு. லைக் ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதோடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் தான் வந்து இந்த பேலஸ் வந்து லொக்கேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த பேலஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் வந்து லைக் ஸ்டெடியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிறையா பில்டிங்ஸ் கட்டி நிறையா லைக் அந்த ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1592 வரைக்கும். 1592 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் இன்வேஷன் வந்து நடந்துச்சு. ஜாப்பனீஸ் இன்வேஷன் பண்ண காலகட்டத்தில் அந்த பேலஸை வந்து லைக் எரிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அப்போ வந்து கிங் அண்ட் குயின்லாம் பேலஸ் விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 276 இயர்ஸ் கிட்ட அந்த பேலஸ் கிரவுண்ட் வந்து லைக் யாருமே வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்துச்சு. லைக் எப்படி எரிஞ்சு போச்சோ அதெல்லாம் அப்படியே வச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக 1867 வந்து இந்த பேலஸை ரீபில்ட் பண்ணாங்க. யார் எடுத்து ரீபில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ரேகன் ஹுன்சோன் தேவான்குன். ஸோ இவர் தான் வந்து இந்த பேலஸை வந்து திருப்பியும் வந்து ரீபில்டு பண்ணார். ஸோ இந்த ரிஸ்டோரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 buildings கிட்டத்தட்ட தான் வந்து ரீஸ்டோர் பண்ணப்பட்டுச்சு. இது ஆக்சுவலி ஒரு ரொம்ப பெரிய பேலஸ். ஸோ லைக் நிறையா வார்ஸ் அண்ட் இன்வேஷன்லாம் போனதுனால இப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில பில்டிங்ஸ் தான் வந்து ரிமைனிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம வீடியோவில் போக போக பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பேலஸோடைய மேப்பை பார்ப்போம். இந்த பேலஸோடைய மேப்பில் வந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்டில் வந்து 4 gates வந்து இருக்குது. ஒரு ஒரு டைரக்ஷனுக்கும் வந்து ஒரு ஒரு கேட் இருக்குது. ஸோ நம்மளுடைய பேலஸோடைய மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா வங்காமுன் கேட். ஸோ கங்காமூன் கேட் வந்து பேலஸோடைய சவுத்தில் இருக்குது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் டு த பேலஸ். இதை வந்து இந்த கங்காமூன் இந்த பேர் வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் அண்ட் ஃபயரை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. இதில் இது வந்து சவுத் கேட்டா, இப்போ நார்த் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷின்மூன் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷின்மூன் கேட் வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் அண்ட் வாட்டரை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. இப்போ நம்மளுடைய ஈஸ்ட் கேட்டோடைய பேரை பார்ப்போம். கொஞ்சூமுன் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ப்ரிங் அண்ட் வுட்டை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. நம்ம ஈஸ்டை முடிச்சுட்டு வெஸ்ட்டுக்கு வந்தால் யொங்சூமுன் கேட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த யொங்சூமுன் கேட் வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் அண்ட் மெட்டலை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அந்த மேப் நான் காட்டுறேன். இதில் இந்த லைக் இந்த சம்மர் அண்ட் ஃபயர், வின்டர் அண்ட் வாட்டர், ஸ்ப்ரிங் அண்ட் வுட், ஆட்டம் அண்ட் மெட்டல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்யாங் எனர்ஜியை வந்து சம்மந்தப்பட்டது. ஸோ இன்யாங் எனர்ஜி வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பேலன்ஸ் பண்ணுற சிம்பிள் லைக் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குமே. ஸோ இந்த லைக் ஆல் த எனர்ஜிஸை வந்து லைக் ஸ்டேபிள் பண்ணுற ஒரு இன்யாங்கோடைய அந்த கான்செப்டை வச்சு தான் வந்து இந்த கேட் எல்லாமே வந்து நேம் பண்ணாங்க. நம்ம குவாங்காமூன் கேட்டோடைய ஹிஸ்ட்ரி, ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கேட்டோடைய சில இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ஈஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம ஈஸ்டில் இருக்கிற கொஞ்சுன்முன் கேட்டோடைய ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஈஸ்டில் இருக்கிற கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரானோன்னே சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீலிங்கில் டிராகன் பெயிண்டிங் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா 2 dragons வந்து நிறையா கிளவுட்ஸுக்கு நடுவில் இருக்கும். இதில் வந்து 5 விதமான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளூ, ரெட், ஒயிட், எல்லோ அண்ட் பிளாக் வச்சு
வரைஞ்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிராகன் இருக்கும், ஒன்று வந்து ப்ளூ டிராகன், இன்னொன்று வந்து எல்லோ டிராகன். ப்ளூ டிராகன் வந்து ஈஸ்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும், எல்லோ டிராகன் வந்து வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிராகனில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நெகங்கள் இருக்கும், கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அஞ்சு நெகங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் பால் ஆட்டம் வந்து வாயில் வந்து வச்சுருக்கும். ஸோ இந்த பால் வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா கிங்கை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. இப்போ நம்ம நார்த் கேட்டோடைய ஃபேக்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ நார்த் கேட்டோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷின் மூ முன் கேட். ஸோ இந்த நார்த் கேட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம், விண்ட் அண்ட் வாட்டர் இல்லையா. ஸோ இன்னொரு ரெப்ரசன்டேஷன் சிம்பலைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டர் அண்ட் டெத் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இந்த நார்த் கேட்டை வந்து எப்பயுமே க்ளோஸ்டாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த இன் எனர்ஜி வந்து பேலஸ்குள்ள லைக் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா இந்த இன் எனர்ஜி வந்து இந்த பேட் இன் எனர்ஜி வந்து பேலஸ்குள்ள வந்து பேலஸ்குள்ளே இருக்கிற குட் எனர்ஜியை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காக எப்பயுமே வந்து இந்த நார்த் கேட்டை வந்து க்ளோஸில் தான் வச்சுருப்பாங்க. எது மாதிரியான சமயத்தில் இந்த நார்த் கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கடவுளுக்கு வந்து இங்கே வந்து நிறைய ப்ரேயர் பண்ணுவாங்க. இப்போ மழை வரலன்னா அந்த காலத்தில் வந்து கடவுளுக்கு வந்து ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அப்போ ப்ரே பண்ணக்குள்ள மட்டும்தான் வந்து இந்த நார்த் கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த நார்த் கேட்டை ஓப்பன் பண்ணமாட்டாங்க. ஸோ 2006ல தான் வந்து திருப்பி பப்ளிக் வியூவிங்கே வந்து இந்த கேட் ஆக்சுவலி ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும், பழைய காலத்தில் இந்த நார்த் கேட்டை வந்து ஓப்பனே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த இன் எனர்ஜி வந்து இந்த ஸ்ட்ராங் இன் எனர்ஜி வந்து பேலஸ்குள்ளே வந்து பேலஸில் இருக்கிற எனர்ஜியை வந்து லைக் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக. ஸோ இந்த ஷின் முன் முன் கேட்டுடைய சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக் டோட்டாய்ஸ் வந்து ட்ரா பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிளாக் டோட்டாய்ஸோடைய லைக் ஆக்சுவல் இந்த வேர்டோடைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் விண்டரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆனால் இந்த பிளாக் டோட்டாய்ஸ் வந்து ஒரு லெஜெண்டரி க்ரீச்சர், எப்படி டிராகன் வந்து ஒரு லெஜெண்டரி க்ரீச்சரோ அதே மாதிரி பிளாக் டோட்டாய்ஸும் வந்து ஒரு லெஜெண்டரி க்ரீச்சர். ஸோ இந்த லெஜெண்டரி க்ரீச்சர் வந்து அந்த டோட்டாய்ஸ் அண்ட் அந்த ஹோல் இமேஜே வந்து லாங் லிவிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இங்கே நார்த்தில் வந்து இந்த பிளாக் டோட்டைஸ் வச்சுருக்கிறதுனால இது வந்து லைக் இந்த பிளாக் டோட்டைஸ் வந்து இந்த நார்த் கேட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மீனிங்கை வந்து இது கொடுக்குது. இப்போ நம்ம வெஸ்ட் கேட்டை பார்ப்போம். வெஸ்ட் கேட்டோடைய பேர் வந்துன்னு பார்த்தீங்கன்னா யோங் சூன் முன் கேட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது வந்து எது சிம்பிளைஸ் பண்ணதுன்னு சொன்னோம், ஆட்டம் அண்ட் மெட்டலை வந்து சிம்பிளைஸ் பண்ணதுன்னு சொன்னோம். ஸோ இந்த கேட் இந்த வெஸ்டில் இருக்கிற கேட் வந்து மோஸ்டாக இந்த சிவில் சர்வன்ஸ் வந்து பேலஸ்குள்ள வந்துட்டு போறதுக்காக யூஸ் பண்ண கேட். சிவில் சர்வன்ஸ்னா யாருன்னா அங்க வேலை செய்யற கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யற ஆட்கள், இல்லைனா பேலஸ்குள்ள வேலை செய்யற ஆட்கள் மெயினா என்டர் பண்ணி எக்ஸிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண கேட்டு தான் இந்த வெஸ்ட் கேட். ஸோ இந்த கேட்டை வந்து நிறைய ஃபயரால் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் ஆக்குபேஷன் வரக்குள்ள டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த கேட்டை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த யோங்சும் முன் கேட்டோடைய சீலிங்கில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஒயிட் டைகர் இமேஜை வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஒரு கேட்லேயும் வந்து ஒரு ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ இந்த கேட்டோடைய இந்த ஒயிட் டைகர் இமேஜ் வந்து லைக் சிம்பிளைசஸ் இந்த வெஸ்ட்டு. ஸோ இது வந்து லைக் ப்ரொடெக்டிங் அனிமல் ஃபார் த வெஸ்ட் சைட். நம்மளுடைய ஹோல் பேலஸுமே வந்து சரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,404 meters ஒரு வாலால் சரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வாலில் 4 கேட் இருக்கு. இந்த வாலோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 feet உயரமான ஒரு வால். ஸோ நம்ம எபிசோட் 1 இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுவே ஒரு 20 minutes மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும். இது மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ் அண்ட் இந்த பேலஸில் இன்னும் நிறையா பியூட்டிஃபுல்லான இடம், அதுக்கப்புறம் நிறையா பியூட்டிஃபுல்லான ஹிஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், அதாவது எபிசோட் 2 பார்க்குறேன். Until then, signing off Kainko. Annyeong!